வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். ஸோ இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் சர்க்கிள்ஸில் அதிகமாக இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து அதிகமாக பேசப்படுற ஒரு நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நெட்ஃப்ளிக்ஸ். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற ஒரு சில விஷயங்கள் அந்த நிறுவனம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 ஆண்டுகளாக வந்து அவங்க வந்து ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். ஆனால் சமீப காலமாக சரிவுகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1-2 லட்சம் சப்ஸ்கிரைபர் லாஸ், 3 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் லாஸ் அப்படிங்கிறாங்க. உலக அளவில் மட்டும் இது இல்லாமல் இந்தியாவிலையும் வந்து அதற்கான ஒரு சில அறிகுறிகள் வந்து தென்படுது அந்த நிறுவனத்தில். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பிரகாசிக்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நிறைய உதாரணங்களுடன் பேசலாம். ஒரு சில அமெரிக்க நிறுவனங்களில் இந்தியாவில் கோலோச்சிட்டு வராங்க. அதுவே ஒரு சில நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் செய்ய முடியாமல் திணறி அவங்க வந்து இந்தியாவை விட்டு வெளியேறியிருக்காங்க. ஸோ அப்போ இந்தியாவில் சிறப்பாக செயல்படுறதுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் தேவைப்படுது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்துறதுக்கு தேவைப்படும் திறன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசலாம். நிறைய உதாரணங்கள் மூலமாக நம்ம இதை பேசிட்டு நம்ம இப்போ ஆரம்பித்த தலைப்புக்கு கடைசியாக வரலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஃபோர்ட் மோட்டார்ஸ், ஜென்ரல் மோட்டார்ஸ், ஹார்லி டேவிட்சன் இந்த மாதிரியான அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், எங்களால் வந்து ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியல, இந்தியா இஸ் அ வெரி டஃப் பிளேஸ் டு டூ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறுறாங்க. அப்போ இந்தியாவில் பிஸ்னஸ் செய்கிறது வந்து ரொம்ப கடினமாக அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அதே 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோர்டு ஜென்ரல் மோட்டார்ஸ் எல்லாம் வெளியேறும் நேரத்தில் இந்தியாவுக்குள்ளே வர நிறுவனம் எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியா மோட்டார்ஸ். போன வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கியா 1st வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 2nd வருஷம் லாஸை சந்திக்கிறாங்க, 3rd இயர் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஸோ அது எப்படி நடக்குது? அதே டைமில் பிஸ்னஸ் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அமெரிக்க நிறுவனங்கள் வெளியேறாங்க. அதே டைமில் ஒரு சில கொரியன் நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அலசலாம். முதல்ல ஒரு 20 வருஷம் பின்னாடி பின்னோக்கி போய் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்டு மோட்டார்ஸும் ஹுண்டாய் அவங்களும் வந்து இந்தியாவுக்குள்ளே 90கள் ஐ மீன் 2000 ஆரம்பத்தில் நிறைய இந்தியாவுக்குள்ளே வராங்க. அவங்க வர்றதுக்கான காரணம் என்னென்னா, இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், உலகமயமாக்கல், இந்தியா வந்து நம்முடைய மார்க்கெட்டை, நம்ம சந்தையை வந்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு திறந்து விட்டோம். அவர்களும் இங்கே உள்ளே வர்றதுக்கான ஒரு காரணம் என்னென்னா, மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை, குறிப்பாக பர்ச்சேசிங் பவர் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு பெரிய அளவில் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. ஆனால் வந்தவங்க ஏன் வெளியில் போயிருக்காங்க? ஃபோர்டுடைய கதையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்டு உள்ளே வரும்போது ஃபோர்டு அவங்கள அதிகமாக அவங்க விளம்பரப்படுத்திக்கிட்டது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய இன்ஜின் பவரை கவனிங்க, கார் ஓட்டுறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளே வரும்போது அவங்கக்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, வண்டி எவ்வளோங்க மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னாங்க. ஃபோர்டு திருதிறன் முழிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே கிடையாது. அமெரிக்காவில், யூரோப்பில் கார் ஓட்டுறத வந்து தே கான்சன்ட்ரேட் மோர் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டு, ஒரு டிரைவிங் ப்ளஷராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணுற ஒரு சில நிறுவனங்கள் தான் வந்து இந்த யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் கார் மேனுஃபேக்சர்ஸ். ஆனால் இங்கே இந்தியன் கஸ்டமர் அவர் எப்படி யோசிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேல்யூ கான்ஷியஸாக யோசிப்பார். அதாவது இந்தியன் கஸ்டமருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டான்னு கிடையாது, ஆனால் அதையும் தாண்டி நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்ட்டு யோசிப்பாங்க இந்தியன் கஸ்டமர்ஸை. ஸோ இன்னும் அதை வந்து சிறப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுண்டாய் மோட்டார்ஸுடைய கதையை எடுத்து பாருங்களேன். ஹுண்டாயும் அதே டைமில் தான் வர்றாங்க. ஆனால் ஹுண்டாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணி பார்த்தா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு, மிகப்பெரிய ஒரு மிடில் கிளாஸ் வளர்ந்து வரும் நாடு. இங்கே வந்து வெறும் லக்ஸுரிக்காக மட்டும் கார் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கார் விற்காது. ஸோ வேல்யூ கொடுத்தாகணும் அப்படின்ட்டு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஏரியாவே எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அண்ட் மீடியம் செக்மெண்ட்டை தான் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸ்மால் அண்ட் மீடியம் செக்மெண்ட்டுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன, எந்த ஒரு கார் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹுண்டாய் சாண்ட்ரோ தான். ஸோ யோசிச்சு பாருங்கள், இந்தியர்களுக்கு ஒரு காலத்தில் மாருதி 800 மேலே ஒரு தீராத ஒரு காதல் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு மாருதி 800 வந்து இந்திய ஃபேமிலிஸில் வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு காராக இருந்தது. அதே அளவுக்கு கிட்டத்தட்ட குப்பி பக்கத்தில் வந்த இன்னொரு கார் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சாண்ட்ரோ தான். ஸோ சாண்ட்ரோ வந்து ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் செக்மெண்ட், மிடில் கிளாஸ்க்கு அதுக்குன்னு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கார். ஸோ இது வந்து வெறும் டெக்னாலஜி ஆங்கிளில் மட்டும் சொல்ல கிடையாது, அவங்க மார்க்கெட்டிங்
நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், சாண்ட்ரோ யார் பிராண்ட் அம்பாசடராக அந்த டைமில் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கானை தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஷாருக் கானும் வந்து ஒரு இந்தியர்களுக்கு ஒரு பிரியமான ஒரு நடிகராக இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற ஒரு நிலையில் வந்து அவங்க வந்து ஒரு க்ளோஸாக ட்ரை பண்ணாங்க. ஸோ இதுவே வந்து அதாவது அதுக்காக நான் வந்து இப்போ வந்து ஃபோர்ட் மோட்டார்ஸ் வந்து இந்தியர்களுக்குன்னு கார் லான்ச் பண்ணலைன்னு நான் சொல்ல வரல. ஸோ ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோர்டு ஐகான் மறக்கவே முடியாத ஒரு கார் இது. ஸோ ஃபோர்டு ஐகான் ஒரு பெரிய சக்ஸஸ் தான், ஃபோர்டு ஃபிகோ ஒரு சக்ஸஸ் தான். ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க லான்ச் பண்ணுற இடைவெளி வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்தியர்களுக்குன்னு கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு கார் வந்துட்டே இருக்கல. ஆனால் இதுவே ஹுண்டாய் எடுத்து பாருங்கள், இன்றைக்கு வரைக்கும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வண்டி வந்துட்டே தான் இருக்குது. அதே i10, அதே i20, ஆஸ்டா அப்படின்னு ஏதோ ஒரு மாடலுக்குள்ளே கார் லான்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, கஸ்டமைஸ் பண்ணி லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. கியா மோட்டார்ஸோட வெற்றிக்கும் எடுத்து பாருங்களேன், ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்தாச்சு செல்டோஸ் வரைக்கும். ஸோ அதுலேயும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அமெரிக்காவில் இந்த ஒரு சில அமெரிக்க நிறுவனங்கள் வந்து எப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்தியாவுக்கு வரோம், எங்களுடைய நிறுவனங்களான பீஸா நிறுவனங்கள், பர்கர் நிறுவனங்கள் இங்கே வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க, எங்கள் ப்ராடக்டை இந்தியாவில் நாங்கள் விற்கிறோம், அப்படியே நீங்கள் வந்து அதை வாங்குறீங்க, அதே மாதிரி எங்கள் காரையும் நீங்கள் வாங்க தானே போகிறீங்க அப்படின்ட்டு அந்த கார்ஸை லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயத்தை அவங்க கவனிக்க மறந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்கர் பீஸா நிறுவனங்கள் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தது என்னமோ பர்கரும் பீஸாவும் தான், ஆனால் அதுக்குள்ளே என்ன விற்றாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பர்கரான நிறுவனமான மெக்டொனால்ட்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் ஹாம்பர்கரை விற்கல, பீஃபை விற்கல, சிக்கனை தான் விற்றாங்க. ஏன்னா இந்தியாவில் சிக்கன் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. அதோட நிறுத்தினாங்களா பன்னீர், அதுக்கப்புறம் ஆலு அப்படின்ட்டு இந்தியர்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வடிவமைச்சாங்க, கஸ்டமைஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரியான நிறுவனங்கள் எப்படி யோசிச்சாங்கன்னா, அதுவே நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கோம், அது இந்தியன்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்கள் வந்து மாற வேண்டிய சூழல், அவங்க பிஸ்னஸ் சரியாக போக இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அது தாண்டி அவங்களுக்குள்ள இன்டர்னலாக நிறையா ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருந்தது, நிறைய ஆப்ரேஷனல் இஷ்யூஸ் இருந்துச்சு, அதுவும் சில விஷயங்கள் இருந்தது. ஆனால் இங்கே பாயிண்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு கஸ்டமைசேஷன் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான தேவை என்னென்னா, அது வந்து ஒரு குவாலிட்டியாக சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டியுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எம்பத்தி. எம்பத்தி அப்படிங்கிறது என்னென்னா, அடுத்தவர்களுடைய நிலையிலிருந்து எண்ணி பார்ப்பது. ஸோ இமேஜினிங் யோர் செல்ஃப் இன் அதர்ஸ் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யோசிக்கலாம், பாஸ் பேசிக்காக ஒரு பிஸ்னஸ்ஸு, இதுக்கு வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணால் போதும், இது ஏன் நீங்கள் ரொம்ப டீப்பாக எம்பத்தைஸ் வரைக்கும் போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் சொல்லலை, காந்தி சொன்னது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் இஸ் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நான் தயாரிக்கிறத என் கஸ்டமர் வாங்குவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் சிறப்பாக போகாது, அது தோல்வி அடையும். உதாரணத்துக்கு நிறைய பெயர் சொல்ல விரும்பலை, நிறைய அமெரிக்க நிறுவனங்கள் அதாவது உணவு நிறுவனங்கள் ஒரு காலத்தில் அவங்க கிட்ட போய் கேட்டாங்க, நீங்கள் வந்து இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி உணவு பொருட்களை உற்பத்தி செய்வீங்களா தயாரிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன சில வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், இந்தியர்கள் வந்து அவங்க இன்னும் நாகரிகமானவர்களாக ஆகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியர்கள் வந்து ஸ்பூனில் சாப்பிட்ற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்தியாவுக்குள்ளே பெருசாக வளரவே முடியல, காணாமல் போயிட்டாங்க. ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நான் ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா அவர்களுடைய மனநிலையிலேருந்து கஸ்டமர் தான் நமக்கு பிஸ்னஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறத முடிவு செஞ்சு, கஸ்டமருக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவர்களுக்கு நம்ம எப்படி ஒரு வேல்யூ கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அவர்கள் இடத்திலிருந்து யோசிக்கும் போது தான் வந்து கண்டிப்பாக பிரகாசமாக இருக்க வர முடியும். ஸோ இது வந்து ஒரு சில முக்கியமான ஒரு காரணமாக சொல்லுவாங்க. பட் பேக் டு த பாயிண்ட், நெட்ஃப்ளிக்ஸ்குள்ள வரலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுற அதே இந்தியாவில் தான் இன்னும் சில அமெரிக்க நிறுவனங்களான அமேசான் பிரைம் ஆகட்டும், இல்லை டிஸ்னி ஹாட் ஸ்டார், அவர்களும் வந்து பிரகாசிக்கிறாங்க. அதாவது நெட்ஃப்ளிக்ஸும் வந்து இந்தியாவுக்கான கண்டென்ட் வந்து இப்போ நிறையா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரைஸை குறைக்கிறாங்க, நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அமேசான் இது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்து இந்தியாவுக்குன்னு வந்து ஒரு சில வெப்சீரிஸ் தயாரிச்சாங்க, டிஸ்னி ஹாட் ஸ்டார் ஒரு படி மேலே போய் மகாபாரதத்தை எடுத்து பல மொழிகளில் வந்து டப் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டோட உதாரணம் எடுத்துக்கோங்களேன், குக் வித் கோமாளி. ஸோ இங்கே இந்த இடத்துக்குன்னே வந்து
அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஷோ, இங்கேருந்து வளர வந்த ஒரு பர்டிகுலரான ஷோ அது. ஸோ இங்கே வந்து அதுக்கு கஸ்டமைஸ் பண்ணனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. அவர்கள் ரெண்டு பேருமே வந்து இன்னும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இந்தியாவில் வச்சுருக்காங்க, இன்னும் சிறப்பாக தான் இயங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி சொல்ல வர முக்கியமான விஷயமே இது தாங்க, கஸ்டமைஸ் பண்ணுங்கள். அதாவது சொல்லுவாங்க, திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல். குளோபல் லெவல் ஆம்பிஷன்ஸ் இருந்தாலும் அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம லோக்கலாக மாறி அங்கே நம்ம சிறப்பாக செயல்படணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.